ஆஸ்திரேலிய நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடிக்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்பை அளித்து 2 நிமிடங்கள் அரங்கை அதிர செய்துள்ளனர் ஆஸ்திரேலிய வாழ் இந்தியர்கள். பிரதமர் மோடி ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். கடந்த 19ஆம் தேதி ஜப்பான் சென்று அவர் G7 மற்றும் குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்றார். 3 நாள் சுற்றுப்பயணத்தை ஜப்பான் நாட்டில் முடித்துவிட்டு அவர் பின்னர் பப்புவா நியூகினியா நாட்டிற்கு கடந்த 21ஆம் தேதி புறப்பட்டு சென்றார். 4,448 நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளி சென்றுள்ளனர். அறுவை சிகிச்சையற்ற பக்க விளைவு இல்லா நிரந்தர தீர்வு எத்ரிக் ஹெல்த் கேர். பிரதமர் மோடியை பப்புவா நியூகினியாவின் பிரதமர் ஜேம்ஸ் மராஃபே வரவேற்று அவருக்கு அந்நாட்டின் உயரிய விருதான கிராண்ட் கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் லோகோ என்ற விருது வழங்கி சிறப்பித்தார். அதன் பின்னர் பிரதமர் மோடி இந்திய பசிபிக் தீவுகள் ஒத்துழைப்புக்கான கூட்டமைப்பின் 3வது உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார். பப்புவா நியூகினியாவிற்கான பயண நிறைவை தொடர்ந்து அந்நாட்டிலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள பிரதமர் மோடி புறப்பட்டு சென்றுள்ளார். இந்த பயணம் வருகிற 24ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும். ஆஸ்திரேலியாவிற்கு சென்ற பிரதமர் மோடியை அந்நாட்டு பிரதமர் அந்தோனி அல்போனிஸ் வரவேற்றார். அப்போது ஆஸ்திரேலியா வாழ் இந்திய மக்கள் நிறைந்துள்ள அந்த அரங்கில் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி மோடி இஸ் த பாஸ் என கூறியவுடன் 2 நிமிடங்கள் இடைவிடாது கரகோஷத்தால் மக்கள் அரங்கை அதிர வைத்தனர். இது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது.